ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் வச்சு சிம்பிளாவும் ரொம்பவே குயிக்காவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான பன்னீர் கட்லெட் நம்ம வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருந்தபடியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜெவின் அச்சீவ்மெண்ட் டியூஷன் சென்டரை அப்ரோச் பண்ணுங்க. இவங்க மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ எல்லா போர்ட்ஸுக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் வச்சு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்கள பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் இருக்க மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன் சென்டர் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஜெவின் அச்சீவ்மெண்ட் டியூஷன் சென்டரை அப்ரோச் பண்ணுங்க. இப்போ நம்ம பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 100 கிராம் பன்னீரை துருவி அதையும் இதோட சேர்த்துருங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருங்க. துருவின கேரட்டை கொஞ்சம் போல் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமை பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துருங்க. கடைசியாக பாதி குடைமிளகாய சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இதில் சேர்த்துடலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. சோள மாவு 1 ஸ்பூன் சேர்த்துருங்க. கடைசியாக உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா கட்லெட் வந்து பண்ணுறதுக்கு வராது, அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும். அதனால் தண்ணி ஊற்றாமல் இந்த மிக்ஸை நல்லா கலந்து விட்டுருங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்ஸை உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி உடையாமல் தட்டி எடுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை 1/1 இதில் சேர்த்துருங்க. கட்லெட் உடையாத மாதிரி கவனமாக திருப்பிக்கோங்க. கட்லெட்டோட 2 சைடும் கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான பன்னீர் கட்லெட் ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வினிதா விக்னேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.